மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஒரு பவுன் விலை 20,000 ரூபாய், ஆனால் இன்றைக்கு 53,000 ரூபாய், 33,000 ரூபாய் இன்னைக்கு ஒரு பவுன் தங்க விலை இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தானே காரணம். அப்புறம் இந்த கோயில்னா கோயில் கலைஞர் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அன்னை தேதியிலே கோயில யாரெல்லாம் பூசாரி இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நலவாரியம் அமைத்தது கழகாட்சி கலைஞர். நலிவடைந்த கிராம கோயில்களுக்கெல்லாம் ஒருவேளை பூஜையா செஞ்சாவணியா அந்த கோயில பட்டி போடக்கூடாதியா என்று சொல்லி ஒருவேளை பூஜைக்கு வடிவமைத்தவர் கழகாட்சியில கலைஞர். இந்த 3 ஆண்டு காலத்தில் கலைஞருடைய வடிவந்தாட்டி சரபதி அவர்கள் இந்த 3 ஆண்டுல 1,339 கோயிலுக்கு குடமுடிக்கு எடுத்திருக்கிற ஆட்சி தான் இந்த ஆட்சி என்று சொன்னால் இன்னைக்கு பழனியில திருவண்ணாமலையில திருவரங்கத்துல சமயபுரத்துல இந்த ஊர்களெல்லாம் இன்றைக்கு மதியானம் போனாச்சாம் திருவண்ணாமலை கோயிலையும் சமயபுரம் கோயில்லையும் ஸ்ரீரங்கம் கோயில்லையும் இன்னைக்கு ஆயிருக்குன்னு சொன்னா அதுக்கு யார் காரணம்? ஒண்ணுமான திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்துல மொத்தம் 1,372 கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு பல பேர் நிலத்தை வச்சுன்னா அவன் ஏற்ப நாங்க ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 83 கோடி ரூபாய் பெருமான உள்ள நிலங்களை தனியார் அனுபவிச்சாலும் அதெல்லாம் புடுங்கி கோயிலுக்கு ஒப்படைச்சிருக்கணும். 203 திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு எடுத்திருக்கிறோம் இந்த 3 வருஷத்துல நம்ம மாவட்டத்துல. ஆதி திராவிட பகுதியில் உள்ள 67 திருக்கோயிலுக்கு 135 மதிப்பெற்ற இன்றைக்கு திருப்பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. 63 கிராம திருக்கோயில்ல 126 லட்சம் மதிப்பெற்ற திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 328 திருக்கோயில்ல 11 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொன்னா நாங்கள் கோயில்